சூர்யாவை தாக்கினால் பரிசு பாமக சர்ச்சை ஜெய்பீம் திரைப்படத்திற்கு பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நடிகர் சூர்யாவை எட்டி உதைத்தாலோ தாக்கினாலோ ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று மயிலாடுதுறை பாமக மாவட்ட செயலாளர் பேசியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் சூர்யா நடிப்பில் ஓடிடி தளத்தில் வெளியான ஜெய்பீம் திரைப்படம் பரவலான மக்களின் பாராட்டை பெற்று வருகிறது இந்த படத்தை தயாரித்ததும் சூர்யா மற்றும் ஜோதிகாதான் இந்த படத்தில் மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் பெயரை குற்றவாளி கதாபாத்திரத்திற்கு வைத்துள்ளதாக சர்ச்சை எழுந்தது அண்மையில்தான் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் எழுதிய பாராட்டு கடிதத்தில் ராஜா கண்ணுவின் மனைவி பார்வதி அம்மாளுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தாா் அவரது கோரிக்கையை ஏற்ற நடிகர் சூர்யா பார்வதிக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங்கிடம் பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் பாமகவினர் ஜெய்பிம் தயாரிப்பாளர் இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர் அந்த மனுவில் நடிகர் சூர்யா நடித்த ஜெய்பிம் திரைப்படத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் திட்டமிட்டு அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் உண்மை பெயரை சூட்டிவிட்டு வேண்டுமென்றே வன்னியர் சமுதாயத்தினரை இழிவுபடுத்தும் விதமாக அப்படத்தில் ஒரு குற்றவாளி கதாபாத்திரத்தின் பின்பக்கம் வன்னியர்களின் அடையாளமான அக்னி குண்டத்தையும் காட்டி மறைந்த வன்னியர் சங்க தலைவர் குரு பெயரை அந்த வில்லனுக்கு வைத்து அவரது புகழுக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் வன்னிய சமுதாய மக்கள் அனைத்து சமுதாய மக்களுடன் இணக்கமாக பழகி வரும் வேளையில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிற சமுதாயத்தினருக்கும் எதிராக வன்னியர்கள் செயல்படுவது போல் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவது போல படத்தை எடுத்துள்ளனர் எனவே ஜெய்பீம் பட தயாரிப்பாளர்களான சூர்யா ஜோதிகா இயக்குநர் ஞானவேல் ஆகியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் பழனிசாமி ஜாதி கலவரத்தை தூண்டும் வகையிலும் வன்னிய சமுதாய மக்களை இழிவுபடுத்திய நடிகர் சூர்யா மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்தால் நடிகர் சூர்யாவை தாக்கும் இளைஞர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட பாமக சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அளிக்கப்படும் என்றும் இந்த மாவட்டத்தில் சூர்யாவின் எந்த படத்தையும் திரையிடுவதற்கு பாமக அனுமதிக்காது என்றும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த நிலையில் நடிகர் சூர்யாவிற்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் வி ஸ்டாண்ட் வித் சூர்யா என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்து பாமகவினருக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர்